நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சாரமேடு காந்திநகர் பகுதியில் 14,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து அவர் பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KR ஜெயராம், கோவையில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாற்று கட்சிக்கு செல்லும் எண்ணம் இல்லை என்றார். சுயமாகவும் சுதந்திரமாகவும் தாங்கள் மக்கள் பணியாற்றி வருவதாக கூறிய KR ஜெயராம், யாருடைய கட்டுப்பாட்டிலும் தாங்கள் இல்லை என்று தெரிவித்தார். எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி கூட எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்களும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களையும் சொல்லிவிட்டு தான் வந்து இல்லை, குடும்ப சூழ்நிலை காரணமாக, மருத்துவ சூழ்நிலை காரணமாக சென்னையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு வாரம் இருந்துச்சு. எங்களை வெட்டி போட்டாலே அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் போகக்கூடிய ஆளுகள் நாங்கள் கிடையாது. 2001லேயே ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவராக பணியாற்றிக்கிறேன். 2006-2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இருந்தபோது கூட ஊராட்சி ஒன்றிய குழுவினுடைய பெருந்தலைவராக பணியாற்றிக்கிறேன். 2011-2016 வரைக்கும் மாநகராட்சியினுடைய மாண்புக அம்மாவுடைய ஆசியோடு, நம்முடைய அமைச்சருடைய ஆசியோடு மாநகராட்சியுடைய கழக மன்ற தலைவராக பணியாற்றுகிறேன். தொடர்ந்து 15 ஆண்டு காலம் உள்ளாட்சியிலே பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு இயக்கத்திற்காக பாடுபட்டிருக்கிறேன். என்னை அடையாளம் கண்டு நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில், 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதிமுக மூலம் ஜெயிச்சிருக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த காலத்துலையும் எடுபடாது. போகிறவங்க போகிற போய் யாரும் ஆதாயம் தேடி போகிறவங்க போயிட்டு போகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கிற நான் மட்டும் இல்லை, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் போகக்கூடிய சூழ்நிலை இங்கே இல்லை. எங்களை யாரும் கட்டுப்படுத்தி வைக்கல, சுதந்திரமாக தான் வச்சுருக்காங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் சுதந்திரமாக தான் வச்சுருக்காங்க, யாரோட கட்டுப்பாட்டிலையும் இல்லை.